ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸு பிகினர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு கிச்சடி ரெசிபி தான் வந்து நான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நான் சேமியா வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் ரவை இருந்ததுன்னா அதை கூட வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி. அப்புறம் தக்காளி பழம் ஒன்று, பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து எடுத்து இடிக்கிறதுல போட்டு சும்மா கொஞ்சம் குறுகுறுப்பாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃபைனாக கூட அரைச்சிக்கலாம். அப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தழெல்லாம் கொஞ்சமாக எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கேரட் பீன்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு, சவ் சவ், அப்புறம் பட்டாணி எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் செஞ்சுக்கலாம். அப்புறம் சேமியா ஒரு பேக்கெட் நான் எடுத்திருக்கேன். கிச்சடிக்கு வந்து தொட்டுக்க வந்து வேர்க்கடலை சட்னி செய்யலான்ட்டு. ஸோ வேர்க்கடலை வந்து கொஞ்சமாக ஒரு 25 கிராமும், 3 காய்ந்த மிளகாயும், புளி உப்பு அதெல்லாம் தேவைப்படும். இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சுட்டேன். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பிரியாணி இலை, கடுகு, அப்புறம் பெருஞ்சோம்பு, பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன். ஸோ வந்து இப்போ வந்து நான் வெங்காயம் வந்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியை எடுத்து கட் பண்ணதை இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி பழம் நல்லா சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன். அதை மாதிரி உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு தக்காளி சீக்கிரமாகவே மேஷ் ஆகி கிடைக்கும். பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறேன், கல்லுப்பு. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டும் நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு இது கூட சேர்த்துக்க போகிறேன். ஸோ சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து நல்லா கீறி வச்சுருந்தேன், அதை இது கூட சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தழெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கேரட், பீன்ஸ், அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ வந்து வெஜிடபிள் இப்போ நான் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து காயெல்லாம் கொஞ்சம் வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை இன்றைக்கி 25 கிராம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அது கூட காஞ்ச மிளகாய், புளி, உப்பு அதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு தாளிக்கிற தவா வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய்க்கு எண்ணெய் கூட கடுகு சேர்த்துக்க போகிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்க போகிறேன். பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க சோம்பு, அந்த சோம்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழையெல்லாம் சேர்த்து நம்ம வந்து சட்னி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேமியா வந்து சேர்த்துக்கலாம். நல்லாவே வந்து வெஜிடபிள்ஸ் ஆஃப் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா சேமியா வந்து நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் அளவு சேமியா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நான் இது கூட சேர்த்து ஒரே ஒரு தடவை நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டோன்னா நமக்கு வந்து சேமியா கிச்சடி வந்து இன்றைக்கி ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நான் திறந்து பார்த்தேன், எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணி சுண்டுறதுக்காக நான் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் போல் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு தடவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சேமியா கிச்சடி வித் பீனட் சட்னியோடு நான் செஞ்சு காட்டினேன். இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.